தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல மக்களுக்கு பயனுள்ள வகையில் அரசின் அறிவிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை தினமும் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக மூன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. அது குறித்த தகவலோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதியுடன் முடிவடையும் என எதிர்பார்த்த நிலையில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவானது அதிகரித்து கொண்டே வரக்கூடியதால் தமிழக முதல்வர் அவர்களால் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் தமிழகம் முழுவதும் இரண்டாம் கட்டமாக ஊரடங்கு உத்தரவானது நீட்டிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து மக்கள் வருமானமின்றி வீட்டில் இருப்பதை மனதில் கொண்டு தமிழக அரசானது பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் தமிழக அரசானது மே மாதத்திற்கு 1000 ரூபாய் நிவாரண நிதி மற்றும் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. தற்பொழுது இந்த நிவாரண நிதி மற்றும் இலவச பொருட்கள் வழங்குவது குறித்து மூன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதை வரிசையாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் அறிவிப்பு, ரேஷன் குடும்ப அட்டை இல்லாத நபர்களுக்கும் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் உள்ள கட்டட தொழிலாளர்கள் மற்றும் இது போன்ற தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 15 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் இவைகள் ரேஷன் கார்டு இல்லாட்டியும் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது முக்கிய அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மே மாதத்திற்கு ரேஷன் பொருட்கள் அனைத்து முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஏப்ரல் மாதத்தில் ரேஷன் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ரேஷன் பொருட்களானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது முதல்வர் அறிவித்துள்ள அறிவிப்பில் மே மாதத்திற்கு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் அரிசி குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவர்களுக்கு எப்போதும் வழங்கக்கூடிய அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ சமையல் எண்ணெய் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு கொரோனா நிவாரண நிதியாக அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இரண்டாவது முறையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 1000 ரூபாய் நிவாரண நிதியானது இரண்டாவது முறையாக யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்தெந்த நல வாரியங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என வரிசையாக பார்க்கலாம். கட்டட தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சலவை செய்யும் தொழிலாளர்கள், முடித்திடுத்தும் தொழிலாளர்கள், பனைமர தொழிலாளர்கள், கைவினைப் பொருட்கள் செய்யும் தொழிலாளர்கள், கைத்தறி பட்டு நீக்கும் தொழிலாளர்கள், தோல் பதனிடும் தொழிலாளர்கள், பொற்குள்ளர் தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், நெசவாளர் தொழிலாளர்கள், சமையல் தொழிலாளர்கள், கிராமிய கலை கலைஞர்கள், இது போன்ற 17 விதமான நலவாரியங்களில் உள்ள தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இரண்டாவது முறையாக 1000 ரூபாய் நிவாரண நிதியானது தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.